ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக சட்னி எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, வெங்காயம் 4, தக்காளி 4, காய்ந்த மிளகாய் 5. கடாய் நல்லா சூடாகவும் 3 சின்ன கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த சட்னி நம்ம தாளிக்காமலே செய்கிறனால ஸ்கூல், ஆஃபீஸ், காலேஜுக்கெலாம் சீக்கிரம் கிளம்பும் போது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான சட்னி. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். லைட்டாக எல்லா பக்கமும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் ஊரலாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாயும் நல்லா வதங்கணும். வெங்காயம் காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு புளி போடணும்னா போடலாம். ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இன்னும் நல்லா வதங்கணும். வீட்டில் நல்லா புளிப்பாக சாப்பிடுவாங்கன்னா புளி சேர்த்துக்கோங்க. மூணும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கார சட்னி ரெடி ஆயிருச்சு. உடனே சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.